பார்த்தீங்கன்னா அஸ்வினியின் மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அது என்ன மாதிரி பாதிப்பை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னா, நிறைய வித்தியாசமான பலன்கள் பாதிப்புகள் வந்து உண்டு, நன்மைகள் வந்து உண்டு. ஆனால் இந்த நட்சத்திரங்களை பொறுத்தவரை நம்ம முக்கியமாக எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இந்த அஸ்வினியாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, மூலம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க கேதுனுடைய நட்சத்திரம். இந்த கேதுனுடைய நட்சத்திரங்கள் அது நல்ல தன்மையில் இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட தன்மையில் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணங்களில் இருந்தாலும் சரி, அல்லது 4, 7, 10 என்று சொல்லப்படக்கூடிய கேத்திரங்களில் இருந்தாலும் சரி, அல்லது மறைவிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12 இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரங்கள் மட்டும் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முயற்சி, திருமண வாழ்க்கை, காதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது எப்பொழுதுமே வந்து ஆப்போசிட்டாக தான் செயல்படும். இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்கள் மட்டும், சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த திருமண முயற்சிகள் என்பது நம்ம கண் கூட பார்க்குறோம், அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஒரு நல்ல வரனை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு மகனையோ மகளையோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தி ஒரு நல்ல வரனை வந்து நம்ம வந்து தேடிட்டுருப்போம். நிறைய பேருடைய கணக்கு என்னென்னா, நமக்கு எந்த கீழே கிளியை வளர்த்து பூனையிட்ட கொடுத்த மாதிரி ஆகும், கரெக்ட் இல்லை? அது ஆணுக்கும் பிறந்தும், இப்போ இந்த காலகட்டத்தில் பெண்ணுக்கும் வந்து பிறந்தும், ரெண்டு பேருக்குமே பிறந்தும். அப்போ இந்த சூழல் வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், மேக்சிமம் வந்து இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், 9 கிரகங்களில் யார் இருந்தாலும் சரி, அது வந்து என்னென்னா குறிப்பாக வந்து கலஸ்திரக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் மட்டும் இல்லைங்க, 9 கிரகங்களில் யார் நின்னாலும் சரி, அந்த தசையும் அல்லது புத்தியும் நடக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா திருமண வாழ்க்கைக்கு எதிராக அதனுடைய பலன்களை வந்து வெளிப்படுத்தும். இப்போ முயற்சி நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த முயற்சிகள் வந்து தடையாயிட்டு வந்துகிட்டே இருக்கும், அந்த தடையை வந்து கொடுத்துட்டே இருப்பார். சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பிறகு இதில் நிற்கக்கூடிய இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களுடைய தசையோ புத்தியோ ஒரு ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும்போது குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குழப்பங்களும் சந்தேகங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சு. அப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் என்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையையும், ஏற்கனவே திருமணம் ஆன நபர்களுக்கு வந்து அந்த திருமண பந்தத்திலிருந்து அவர்களை வந்து தனிமைப்படுத்தி அவர்களை வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன்னியாச நிலையை நோக்கி தனிமையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய வேலையெல்லாம் வந்து கிளீனாக வந்து செய்யும் இந்த மூணு நட்சத்திரங்களும். அதனால் அந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் எந்த கிரகங்கள் நின்னாலும் நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து முயற்சியில் இருக்கீங்க அல்லது திருமண வாழ்க்கையில் வந்து இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அப்போ அந்த அதற்குரிய பரிகாரங்களை வந்து நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக செய்யும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து விளைகிறோம்னு சொல்லலாம். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், அதேபோல் புதன், குரு பகவான், சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி இருந்தாலும் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் வந்து இருக்கவே கூடாதுங்க. கண்டிப்பாக வந்து சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 வயசாகுது, 50 வயசாகுது, 65 வயசாகுது, இதுவரை திருமணம் அவர்களுக்கு நடக்கவில்லை. நீங்கள் திருமணம் நடக்காத நிறைய ஜாதகங்களை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இந்த 9 கிரகங்களில் செவ்வாய், இந்த செவ்வாய் கிரகம் வந்து என்னென்னா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தையும் நம்மளுடைய உடலுடைய பலத்தையும், அதே போல் ஆண்களாக இருந்தால் ஆண்மைக்கு உண்டான பலம் பலவீனத்தையும், பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நம்ம வந்து செவ்வாயை வச்சு தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும். இந்த செவ்வாய் அஸ்வினியிலேயோ அல்லது மகம் நட்சத்திரத்திலேயோ மூலம் நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு திருமணத்திற்கு ஆப்போசிட்டான ஒரு பலனை வந்து நிச்சயமாக வெளிப்படுத்தும் சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாயை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துட்டு இந்த முக்கியமான விதியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டை விட்டுருவோம். பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து தவறுகள் வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து கலஸ்திரக்காரர்கள் சுக்கிரனாக இருந்தாலும் சரி, ஒரு செக்ஸுவல் லைஃபுக்கு உண்டான காமத்திற்கு உண்டான
ஒரு அடிப்படை கிரகமான செவ்வாயாக இருந்தாலும் சரி, இந்த திருமணத்திற்கு ஆப்போசிட்டான நிலையில் உள்ள இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிக கேர் எடுத்துக்கணும், ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்காகவும் திருமணம் நடைபெற்ற நபர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அதனுடைய தசை புத்திகளையும் கவனத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னாக்க அதுக்குரிய பரிகாரங்களை வந்து நம்ம வந்து பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகளிலிருந்து நம்ம வந்து அழகாக வந்து வெளிவந்துடலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாவங்களில் பொறுத்தவரை 12 பாவங்களை வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் பலன்கள் எடுக்க பயன்படுத்துவது வழக்கம். இதில் 7வது அதிபதி இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது 7வது பாவத்தினுள், இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் என்பது 7வது பாவத்தில் வந்து உங்களுக்கு வந்து இடம்பெறும். அப்படி இருந்து அதில் ஏதோ ஒரு கிரகம் நின்றாலும் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மகம் நட்சத்திரம் என்பது உங்களுக்கு 7வது பாவத்தில் வந்து இடம்பெறும். அப்போ அதில் ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வந்து முழுக்க ஒரு எகென்ஸான ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்க யார் யார் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அந்த பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தோஷ நிவர்த்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது இதோடு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நித்திய நாம யோகத்தை வந்து இணைச்சிக்கணும். நம்ம நீங்கள் பிறந்த திதியாக இருந்தாலும் சரி, நித்திய நாம யோகமாக இருந்தாலும் சரி, கரணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த 27 நட்சத்திரங்களுடனும் 12 பாவங்களுடனும் 9 கிரகங்களுடனும் ஒரு கனெக்டிவிட்டி என்பது வந்து அதை வந்து மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ குறிப்பாக வந்து நீங்கள் இந்த 27 நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் பிறந்தது சுகர்மம், சித்தி, பிராமியம் இந்த 3 நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வினி மகம் மூலத்தினுடைய கெடுபலன்கள் என்பது அளவிட முடியாத அளவுக்கு வந்து அதிகமாக வந்து மாறிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன நாம யோகத்தில் முதல்ல அஸ்வினி மகம் மூலத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள், சுக்கரன் இருக்கான்னு பாருங்கள், செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள், 7வது அதிபதி இருக்காரான்னு பாருங்கள், அஸ்வினி மகம் மூலம் வந்து 7 பாவத்துக்குள்ளார வந்து வருதா அப்படின்னு பாருங்கள். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னாக்க இப்போ வந்து நீங்கள் பிறந்தது வந்து நாமயோகத்தில் 27 நாமயோகத்தில் சுகர்மம், சித்தி, பிராமியம் நாமயோகத்தில் வந்து பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படிலாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு மிக கொடுமையாக வந்து வேலை பார்ப்போம்னு சொல்லலாம். சரிங்களா? அதே போல் இப்போ அடுத்தது இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போ நட்சத்திரம்னுக்கும் போது நம்ம எதுக்கு வந்துட்டோம், அந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய ஜென்ம சந்திரன் என்றால் அஸ்வினிலேயோ அல்லது மகத்திலேயோ அல்லது மூலம் நட்சத்திரத்திலேயோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சந்திரன் வந்து நின்றால் இது திருமண வாழ்க்கைக்கும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அது இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நிறைய சீர்கேடுகளை வந்து உருவாக்கும். கரெக்டுங்களா? இது எப்படி வந்து வேலை பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமான மண்டலங்கள் வந்து பாதிக்கப்படும். செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்படும், அடிவயிறு சார்ந்த உபாதைகள் வந்து ஏற்படும், கேஸ் ட்ரபிள் வந்து கொடுக்கும் உங்களுக்கு, உணவு சார்ந்த தொல்லைகள் வந்து ஏற்படும். உணவு சார்ந்த தொல்லைகள் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்ற உணவு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது, அலர்ஜி ஆகும். ஒரு சில உணவு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். தண்ணி வந்து ஒத்துக்காது. எனக்கு வந்து எங்கள் ஊர் தண்ணி நல்லாயிருக்கும், இங்கே வந்தாக்க எனக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை, அலர்ஜி ஆகுது. ஸோ உணவு நீர் சார்ந்த ப்ராப்ளங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லைங்க மனம் வந்து பைத்தியமாகிறது, பித்து பிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் கூட இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வருவதற்கு முன்னால் வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே போல் நீர்க்கோர்வை, வேர்வை சார்ந்த பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் கூட வருவதற்கு முன்னால் வாய்ப்புகள் வந்து அதிகம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரத்த சம்மந்தப்பட்ட குறைபாடுகள், ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது, ரத்தம் வந்து உடம்புல வந்து கம்மியாக இருக்குது, ரத்த சோகை நோய் வந்து வருது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இரத்த காயங்கள், அறுவை சிகிச்சைகள், பல்லில் வந்து பிரச்சனை. ஸோ இப்படியெல்லாம் கூட இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாதிப்புகள் வந்து வரும். இப்போ நம்ம பார்த்த பாதிப்புகளில் எல்லாமே இருக்காது, ஒரு சிலது வந்து இருக்கும். அது உடல் மீதி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது தான் அக்யூரேட்டாக இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும்னு சொல்ல முடியும். இது வந்து என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 4-5 பாதிப்புகளாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? வேறு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலத்தில் அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்டு வந்து
உடல் உபாதைகள் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கும். சரி, இது எல்லாம் முதல்ல வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் உங்க ஃபேமிலியில வேற யாருக்காவது வந்து பார்த்துட்டு இருக்க நேயர்கள், அது நீங்க வந்து திருமண முயற்சியில வந்து இருக்கீங்க, திருமண முயற்சிகள் வந்து தடையாயிட்டே வந்துட்டே இருக்கு. இப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல அதாவது உங்க ஜாதகத்துல அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வந்து இருக்கிறதோ அந்த காரகம் சார்ந்த உறவை வந்து நீங்கள் வந்து திருமண தொடர்புடைய விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், அவங்களை வந்து கட் பண்ணிக்கணும் நீங்கள். அதாவது என்னன்னாக்க, இப்போ அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து இருக்குன்னு எடுத்துக்கோங்க. சூரியன் வந்து இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் திருமண முயற்சிகள் எடுக்கும்போது தந்தை வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி உறவுகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய திருமண முயற்சிகளுடைய பேச்சுவார்த்தைகளில் முன்னிறுத்தக்கூடாது. அப்படி முன்னிறுத்தினீங்கன்னா அப்படின்னாக்க, அந்த காரகத்தின் வாயிலாக அந்த செயலே வந்து உங்களுக்கு வந்து தடைபட்டு வந்துட்டே இருக்கும். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தந்தைங்கிற உறவை வந்து திருமண நிகழ்வில் அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து நடக்குது பேச்சுவார்த்தைகள் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டே போகக்கூடாது. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்க வந்து இடம்பெறவே கூடாது. ஸோ அவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் வந்து நாலு நாள் வந்து அதிகமாகிட்டே போகக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரவே வராது. இப்படி இப்போ அந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் தந்தை சித்தப்பா பெரியப்பாவை இந்த பிரச்சனைகளை வந்து கொண்டு வராதிங்க, முயற்சிகளில் வந்து ஈடுபட வைக்காதீங்க. சந்திரன் இருந்தால் தாயாரை வந்து அப்படியே வந்து பின் நிறுத்துங்க, அவங்களுக்கு பதிலாக வந்து சித்தியையோ அத்தையையோ அல்லது அப்பாவையோ வேறு ஏதாவது அண்ணன் தம்பி அக்கா இந்த மாதிரி உறவை வந்து முன்னிறுத்திட்டு அவங்கள வந்து பின்னாடி வந்து நிற்க சொல்லலாம், கரெக்டுங்களா? அடுத்தது புதன் இருந்தால் இந்த தாய்மாமனை வந்து முன்னாடி வந்து நிறுத்தாதீங்க, அப்படி முன்னாடி நிறுத்தினீங்கன்னா கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து சனி பகவான், சனி பகவான் இருக்கும்போது இந்த வயதான அன்பர்களை வந்து நிறுத்த வேண்டாம். ராகு கேது அப்படின்னு வரும்போது தாத்தா பாட்டி இந்த மாதிரி உறவுகளை வந்து முன் வந்து நிறுத்த வேண்டாம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த கிரகம் வந்து அங்கே நிற்கிதோ அந்த கிரகம் சார்ந்து தான் அந்த உறவுகளால் தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகும், சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 9 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தாலும் அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் என்று உடல் ரீதியான இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தோம், அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மயிலாடுதுறை நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த பாதிப்புகள் வந்து சரியாயிரும்னு சொல்லலாம். இப்போ என்னைக்கு போனால் நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து வரும். பொதுவாக வந்து சிவாலயங்களுக்கு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் போனால் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வனிஷக்கரணத்தில் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அது இல்லாமல் உங்களுடைய இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நின்று பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னாக்க, ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் பத்திரை கரணம், ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆயுஷ்மான் துருவம் அதே போல் சித்தம் நாமயோகத்தில் பண்ணிக்கலாம், பத்திரை கரணத்தில் பண்ணலாம், வனிஷக்கரணத்தில் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சூரிய ஓரையை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் அதுக்கு உண்டான காலகட்டங்களில் போய் பண்ணும்போது அற்புதமான தோஷ நிவர்த்தி என்பது நமக்கு வந்து எளிதில் கிடைத்திருன்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று 9 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று அதில் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அல்லது சந்திரன் நின்று உடல் ரீதியான உபாதைகள் இப்போ நிறைய பார்த்தோம் இல்லையா, இப்போ செரிமானம் வாயு தொந்தரவுகள் அடிவயிறு சார்ந்த உபாதைகள் அதுமாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துருவாங்க. ஸோ அதில் மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர், ஸோ அவரை போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். அதே போல் அந்த மகாமகம் நடக்கக்கூடிய அந்த 12 சிவாலய தரிசனம் எடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். எல்லாம் 12 கோவிலும் போக முடியல அப்படின்னாலும்
இந்த ஏகாம்பரரை வந்து போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாயிரும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது மூலம் நட்சத்திரத்தில் 9 கிரகங்களில் இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அதே போல் சுக்கிரன், குரு பகவான், சனி, ராகு, கேது, இப்படி எந்த கிரகங்கள் நின்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி, அல்லது மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் நின்று உங்களுக்கு வந்து ஃப்ரெஷரில் வந்து ஏற்ற இறக்கங்கள், கோபம் வந்து அதிகமாக வருது, தலைவலி வருது, ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருக்குது, அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை சார்ந்த ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வந்து பெருசாக வந்து உருவாகுது, ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி தாயாரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது அற்புதமான தோச நிவர்த்தி என்பது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து 100% நீங்கள் வந்து ரிக்கவர் ஆயிடுவீங்கன்னு சொல்லலாம். இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மாணவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எல்லாம் கொடுத்து நிறைய சக்ஸஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மீடியாவில் வந்து வருகிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது 27 நட்சத்திரங்களில் நம்ம அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை என்ன, இது எப்படிலாம் ஒரு மனிதரை வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும், இது இப்படி மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களில் பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும், குறிப்பாக வந்து நம்ம வந்து திருமண வாழ்க்கைக்கு ஆப்போசிட்டாக 100% வந்து இது வந்து ஆப்போசிட்டாக செயல்படும் என்றும் அதில் கிரகங்கள்லாம் என்ன எப்படி இயங்கணுங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து வேறு வந்து தொழில் ரீதியாக, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ரீதியாக, அல்லது வந்து பேர பல பாரகணங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து சொந்த தொழில் இருக்குது, அரசு தொழில் இருக்குது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இருக்குது, ஸோ ஒரு நிலம் வந்து அமையுமா அமையாதா, இந்த மாதிரி பல பலன்கள் வந்து கண்டிப்பாக உண்டு. அது வந்து இந்த லைவில் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, டோட்டலாக இந்த லைவ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நடக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு அந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் முக்கியமான என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். திருமணத்தில் தான் வந்து பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படும், அதனால தான் நம்ம அதை எடுத்து இன்றைக்கி முக்கியமாக வந்து பேசியிருக்கோம். வேறு பாதிப்புகள் வந்து நம்ம இனி வரக்கூடிய காலகட்டங்களில் லைவ் போடும்போது நம்ம அப்படியே வந்து லைனாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது 2வது